இது உங்கள் தமிழ் இன்ஃபோ குருஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி பேஜ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புத்தம்புதிய வீடியோ உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ண அதுக்கு ஒரு நம்மளுக்கு ஓன் லாகின் ஐடி வேணும். அந்த லாகின் ஐடிக்குள்ளே நான் இப்போ இருக்கேன். அதில் போய் மேலே இருக்கிற க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டூ டைப் ஆஃப் பேஜ் இருக்கும். ஒன்று என்னென்னா பிஸ்னஸ் ஆர் பிராண்டு, இன்னொன்று கம்யூனிட்டி ஆர் பப்ளிக் ஃபிகர். பிஸ்னஸ் ஆர் பிராண்டுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு கம்பெனி சைடு வழியாக க்ரியேட் பண்ணுற பேஜு. இதில் ஆடு இதெல்லாம் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து கம்யூனிட்டி வச்சுருக்கோம், அதாவது யூடியூப்புக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கிளிக் பண்ணதுனால நம்ம இது வழியாக போகலாம். கெட் ஸ்டார்ட் கொடுத்துக்குறேங்க. இதில் நேம் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்கலாம். நான் தமிழ் இன்ஃபோ குருஜின்னு கொடுக்குறேன். இது வந்து கீழே வந்து கேட்டகிரி கேட்பாங்க. நம்ம எதுக்காக அந்த கேட்டகிரி யூஸ் பண்ணுறோம்னு, நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஆர் டெக்னாலஜின்னு அடிக்க போகிறேன். டெக்னாலஜின்னு அடிக்கிறேன் நான். ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதில் நான் இன்ஃபோன்னு டைப் பண்ணுறேன். நம்மளோட கேட்டகரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நான் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வெப்சைட்டை செலக்ட் பண்ணுறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இதில் நம்மளோட லோகோ ஆட் பண்ண சொல்லுவாங்க. நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ண போகிறேன். இது பிஎன்ஜி ஃபைல், நான் பிஎன்ஜி ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். ஓகே இங்கே செலக்ட் ஆகுது. நான் நெக்ஸ்ட்டு கவர் ஃபோட்டோ கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், அதையே கொடுக்குறேன். ஓகே நம்மளோட பேஜ் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதில் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக இதில் இன்வைட் பண்ணிக்கிறீங்க. இன்வைட் பண்ணால் தான் அவங்க லைக் பண்ணுவாங்க, அப்போ தான் நம்ம பேஜோட ரேட்டிங் ஏறும். இதில் போயிட்டு உங்களோட ரைட்டிங் போஸ்ட் கொடுத்துக்கலாம், டைப் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அனுப்ப போகிறேன். இதில் சி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸு லிஸ்ட்டும் வந்துடும். அதில் போய்ட்டு நம்ம செலக்ட் ஆர் கொடுத்து இன்வைட் பண்ணிக்கிறீங்க. அவங்க நம்மளை செலக்ட் பண்ணாங்கன்னா நமக்கு இங்கே லைக்ஸ் கொடுக்கிட்டே வரும். அவ்வளோதான் நண்பா, இது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். நன்றி நண்பர்களே.